இன்றைய திருப்பலியானது அருண் சகோதரி ஆகாஷம் அவருடைய ஆண்மையிலை பாட்டிற்காக எஃப்ஜே அருண் சகோதரிகள் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். லால்லி பவுலின் மேரி என்னுடைய ஆண்மையிலை பாட்டிற்காகும், ஆபிரகாம் ஆண்மையிலை பாட்டிற்காகவும், நேற்று தினம் மறித்த வேலூர் மறை மாவட்ட ஆயர் மேதகு சவுந்தரராஜ் பிரியநாயகம் அவருடைய ஆண்மையிலை பாட்டிற்காகவும், இமானுவல் லான்சி ஷீலா குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. காலத்தின் நான்காம் ஞாயிறிலே இருக்கின்றோம். இன்றைய ஞாயிறு வழிபாடானது கடவுளை நமக்குள் நம்பிக்கையோடு அழைப்போம் என்ற சிந்தனையிலே
சிந்தித்து தியானிக்க நமக்கு அழைப்பு விடுகிறது. கடந்த வாரத்திலே நம்முடைய பங்கிலே நாம் சிறப்பான விதத்திலே தியானத்தை நாம் நிறைவு செய்தோம். ஆண்டவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதத்தை நமக்கு கொடையாக கொடுத்தார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செல்வோம். இது இந்த நாளிலே மிக சிறப்பான விதத்திலே இன்றைய இரண்டாம் வாசகத்திலே புனித பவுலடிகளார் சொல்வது போல, இருளிலிருந்து நாம் ஒளிக்கு நாம் வருவோம். பார்வையற்ற அந்த மனிதனைப் போல நாமும் ஆண்டவரை நமக்குள் நம்பிக்கையோடு நாம் அழைப்போம். இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்திலே ஒப்பு கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த நாளிலே என்னோடு இணைந்து இந்த திருப்பலியிலே பங்கேற்கின்ற ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக பல இடங்களிலிருந்து இந்த ஞாயிறு திருப்பலியிலே நம்பிக்கையோடு பங்கேற்கிற ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் சிறப்பான விதத்திலே ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் நேற்று தினம் நம்முடைய வேலூர் மறை மாவட்ட ஆகியன் காலமானார் என்பதை நாம் அறிவோம். இன்றைய திருப்பலியானது மேதக ஆகியர் சவுந்தரராஜ் பெரியநாயகம் அவருடைய ஆன்மை இளைப்பாட்டிற்காக மிக சிறப்பான விதத்திலே ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலியில் நாம் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய பாவங்களை இந்த தவக்காலத்திலே இயேசுவின் திரு ரத்தத்தில் இயேசுவின் அந்த திருச்செலுவையிலே நாம் ஒப்பு கொடுத்து பக்தியோடு ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். உம் இரத்தத்தால் என்னை கழுவும், உம் இரத்தத்தால் என்னை கழுவும், உலகின் பாவம் போக்கும் இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை கழுவும் என்று நாம் பக்தியோடு பாடுவோம். என்னை கழுவும் என் பாவம் சீ
அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. முதல் வாசகம். இஸ்ரேல் மீது அரசனான தாவீது திருப்பொழிவு செய்யப்பட்டான். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 1, 6 முதல் 7, 10 மேலும் 13 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பி கொண்டு போ. பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன், ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். ஈசாயின் புதல்வர்கள் வந்தபொழுது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல்.
தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கின்றான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இவனுக்கு நன்றி. நடந்திடும் போதினிலே
இரண்டாம் வாசகம். இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன்மீது ஒளிந்தெழுவார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 8-14 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்படவற்றை சொல்லக்கூடிய எடுத்து காட்டுங்கள். வெட்கமாக இருக்கிறது, அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும்போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. அவ்வாறு தெளிவாக்கப்படுவது எல்லாம் ஒளிமயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன்மீது ஒளிர்ந்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். செய்து வந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1-41 முடிய. அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருந்த பொழுது பிறவியிலே பார்வையற்ற ஒருவரை கண்டார். ரபி, இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவின் சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, இவர் செய்த பாவம் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவம். கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார். பகலாய் இருக்கும் வரை என்னை அனுப்பியவரின் செயலை நாம் செய்ய வேண்டியதிருக்கிறது. கிரவு வருகிறது, அப்போது யாரும் செயலாற்ற இயலாது. நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார். இவ்வாறு கூறியபின் அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேர் உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீ சிலோவாம் குளத்திற்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக் கொண்டனர். சிலர் அவரை என்றனர், வேறு சிலர் அவரல்ல, அவரை போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர் நான் தான் அவன் என்றான். அவர்கள் உமக்கு எப்படி பார்வை கிடைத்தது என்று அவரிடம் கேட்டார்கள். அவர் அவளை பார்த்து, இயேசு எனப்படும் மனிதர் சீர் உண்டாக்கி என் கண்களில் பூசி
சிலுவாம் குளத்திற்கு போய் கண்களை கழுவும் என்றார். நானும் போய் கழுவினேன், பார்வை கிடைத்தது என்றனர். அவர் எங்கே என்று அவர்கள் கேட்டார்கள். பார்வை பெற்றவர் எனக்கு தெரியாது என்றார். முன்பு பார்வையற்றவராயிருந்த அவரை அவர்கள் பரிசியிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேர் உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஒரு ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் கேள்வியை பரிசியிடம் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேர் பூசினார், பின்பு நான் கண்களை கழுவினேன், இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசியர்கள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அருள்பெரும் அடையாளங்களை செய்யலுமா என்று கேட்டனர். இவ்வாறு அவனுடைய பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றவிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர் பார்வை பெற்றதிலிருந்து இப்பொழுது பார்வை பெற்றுள்ளார் என்பதை அவருடைய பெற்றோரை கூப்பிட்டு கேட்கும்வரை யூதர்கள் நம்பவில்லை. பிறவியிலேயே பார்வையிட்டிருந்தவன் என நீங்கள் கூறும் உங்கள் மகன் இவன்தானா? இப்போது இவனுக்கு எப்படி கண் தெரிகிறது என்று கேட்டார்கள். அவருடைய பெற்றோர் மறுமொழியாக, இவன் எங்களுடைய மகன்தான், இவன் பிறவியிலேயே பார்வை பெற்றவன்தான், ஆனால் இப்பொழுது எப்படி அவனுக்கு கண் தெரிகிறது என்பதோ, யார் அவனுக்கு பார்வை அளித்தார் என்பதோ எங்களுக்கு தெரியாது. அவனிடமே கேளுங்கள், அவன் வயது வந்தவன்தானே, நடந்ததை அவனே சொல்லட்டும் என்றார். யூதர்களுக்கு அஞ்சியதால் அவனுடைய பெற்றோர் இப்படி கூறினர். ஏனெனில் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளும் எவரையும் தொழுகை கூடத்திலிருந்து விலக்கிவிட வேண்டும் என்று யூதர்கள் ஏற்கனவே தங்களுடைய உடன்பாடு செய்திருந்தார்கள். அதனால் அவனுடைய பெற்றோர் அவன் வயது வந்தவன்தானே, அவனிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்றனர். பார்வையற்றிருந்தவனை யூதர்கள் இரண்டாம் முறையாக கூப்பிட்டு அவரிடம், உண்மையை சொல்லி கடவுளை மாட்சிப்படுத்து, இம்மனிதன் ஒரு பாவி என்பது எங்களுக்கு தெரியும் என்றனர். பார்வை பெற்றவர் மறுமொழியாக, அவர் பாவியா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நான் பார்வையற்றவனாக இருந்தேன், இப்பொழுது பார்வை பெற்றுள்ளேன் என்றார். அவர்கள் அவரிடம், அவர் உனக்கு என்ன செய்தான், எப்படி பார்வை அளித்தான் என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, ஏற்கனவே நான் உங்களிடம் சொன்னேன், அப்போது நீங்கள் கேட்கவில்லை, இப்போது மீண்டும் ஏன் கேட்க விரும்புகிறீர்கள்? ஒருவேளை நீங்களும் அவருடைய சீடர்களாக விரும்புகிறீர்களோ என்று கேட்டார். அவர்கள் அவரை பழித்து, நீ அந்த ஆளுடைய சீடனாக இரு, நாங்கள் மோசேயின் சீடர்கள், மோசேயோடு கடவுள் பேசினார் என்பது எங்களுக்கு தெரியும், இவன் எங்கிருந்து வந்தான் என்பதே தெரியாது என்றார்கள். அதற்கு அவர், இது வியப்பா இல்லையா, எனக்கு பார்வை அளித்திருக்கிறார், அப்படியிருந்தும் அவர் எங்கிருந்து வந்தவர் என்று தெரியாது என்கிறீர்களே, பாவிகளுக்கு கடவுள் செவி சாய்ப்பதில்லை, கிரைப்பற்று உடையவராய் கடவுளின் திருவுளப்படி நடப்பவருக்கே அவர் செவி சாய்க்கிறார் என்பது நமக்கு தெரியும். பிறவியிலேயே பார்வையிட்டிருந்த ஒருவர் பார்வை பெற்றதாக வரலாறு இல்லையே, இவர் கடவுளிடமிருந்து வராதவர் என்றால் இவரால் எதுவும் செய்திருக்க இயலாது என்றார். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபோது, மானிட மகன், நீ நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசிக் கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர் ஆண்டவரே நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். அப்போது இயேசு, தீர்ப்பு அளிக்கவே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன், பார்வையற்றோர் பார்வை பெறவும் பார்வையுடையோர் பார்வையற்றோர் ஆகவுமே வந்தேன் என்றார். அவரோடு இருந்த பரிசேயர் இதை கேட்ட பொழுது, நாங்களுமா பார்வையற்றோர் என்று கேட்டனர். இயேசு அவரிடம், நீங்கள் பார்வையற்றோராய் இருந்திருந்தால் உங்களிடம் பாவம் இராது, ஆனால் நீங்கள் எங்களுக்கு கண் தெரிகிறது என்கிறீர்கள், எனவே நீங்கள் பாவிகளாகவே இருக்கிறீர்கள் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் உமக்கு புகழ். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவளே, இன்று தவ காலத்தின் நான்காம் ஞாயிறில் இருக்கின்றோம்.
இன்றைய ஞாயிறு வழிபாடு கடவுளை நம்பிக்கையோடு நமக்குள் கூப்பிடுவோம் என்ற சிந்தனையிலே சிந்தித்து நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்த நமக்கு அழைப்பு விடுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் வாழும் இந்த உலகத்திலே இன்று நம் ஒவ்வொருவரையும், சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர் வரை, நம்மை ஆட்டி படைக்கின்ற ஒரு மிகப்பெரிய நோய் பயம். இன்று நம்ம எல்லாருக்குமே பயம் இருக்கிறது. இந்த உலகம் முழுவதுமே எல்லாருடைய மனசுலையுமே பயம் இருக்கிறது. எதுக்கு நாம் பயப்படுகிறோம் என்று எல்லாருக்குமே தெரியும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் இந்திய சூழ்நிலை நமக்கு தெரியும். ஒரு வைரஸ் உலகம் முழுவதுமே பரவி கொண்டிருக்கிறது. கொரோனா வைரஸ் மனங்களிலே பயத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. எல்லாருக்குள்ளும் ஒரு பயங்கரமான பயம். நேற்று தினம் ரோமபுரியில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் ஒருவருக்கு வாட்ஸ்அப்பிலே அழைத்த பொழுது அந்த அழைப்பை அவர் எடுக்கவில்லை. அவருக்கு வாட்ஸ்அப்பிலே ஒரு செய்தியை போட்டேன். ஏனென்றால் எனக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. நான் அவருக்கு ஹவ் ஆர் யூ, ஆர் யூ ஓகே, ஐ ஆம் ஒரிட் அபவுட் யூ என்று அந்த மெசேஜிலே நான் பதிவு செய்திருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து என்னுடைய நண்பர் அதற்கு இவ்வாறு அவர் பதில் எழுதியிருந்தார். நாளைக்கு கூப்பிடுகிறேன். சிச்சுவேஷன் இஸ் வெரி சீரியஸ் இயர். ஒரு துறவர் இல்லத்தில் 59 அருள் சகோதரிகளுக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறது, பயமாக இருக்கிறது. ப்ளீஸ் ப்ரே, தயவுசெய்து உங்களுடைய மக்களிடம் எங்களுக்காக ஜெபம் செய்ய சொல்லுங்கள் என்று அந்த பதிவிலே அவர் பதிவு செய்திருந்தார். அன்புக்குரியவர்களே, இன்று நம்ம எல்லாருக்குமே பயம் இருக்கிறது. என்ன பயம்? இந்த வைரஸ் என்ன தொட்டிடுமா? நாம் இப்போ ப்ரேயர் பண்ணால் நம்ம என்ன ப்ரேயர் பண்ணுவோம்? நம்முடைய வீட்டில் உட்காந்து நாம் ஜெபிக்கிறோம் அல்லவா? அது குடும்ப ஜெபமாலையாக இருக்கட்டும், குடும்ப ஜெபமாக இருக்கட்டும், அல்லது தனிப்பட்ட ஜெபமாக இருக்கட்டும், நாம் வந்து ஜெபம் பண்ணால் என்ன ஜெபம் பண்ணுவோம்? கடவுளே, இந்த வைரஸ் என்ன என்னுடைய குடும்பத்தை நெருங்கக்கூடாது, நான் நல்லா இருக்கணும், என்னுடைய பிள்ளைங்களுக்கு எங்களுடைய பிள்ளைங்களை தொற்றிடக்கூடாது, என்னுடைய குடும்பத்தை தொற்றிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இந்த வியாதிகள் நம்மை விட்டு போகணும், அல்லது இந்த வியாதிகள் நம்மை தொற்றிவிடக்கூடாது என்று ஜெபிப்பதிலே தவறு கிடையாது. ஆனால் நாம் இதையும் தாண்டி நாம் ஜெபிக்க வேண்டும். இதைத்தான் நான் இன்றைய மைய சிந்தனையாக சொன்னேன். கடவுளே, எனக்குள் வாரும், என் குடும்பத்திற்குள்ளே வாரும், நான் இருக்கிற இடத்திற்கு வாரும், நான் தங்குகிற என்னுடைய குடும்பத்திற்குள் வாரும், நான் இருக்கிற என்னுடைய கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளே வாரும் என்று நாம் ஜெபித்தோம் என்றால் கடவுள் நிச்சயமாக நமக்குள், நம்முடைய குடும்பத்திற்குள், நாம் சந்தித்து கொண்டிருக்கிற இக்கட்டான பயமான நம்முடைய சூழ்நிலைக்குள் வருவார். அன்பார்ந்தவர்களே, கடவுளிடம் நமக்கு தேவையான எல்லாமே இருக்கிறது. நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்கிறது. நாம் இப்போது தேடுகிற மன தைரியம் அவரிடம் இருக்கிறது. நாம் இப்போது தேடிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா, அந்த நன்மதிப்பு அவரிடம் இருக்கிறது. நாம் இப்போது தேடுகிற ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் எல்லாமே நம்ம கடவுளிடம் இருக்கிறது. அவர் நம்முடைய அழைப்புக்காக இந்த கஷ்டமான நேரத்திலே காத்திருக்கிறார். நாம் கஷ்டப்படுகிற நேரத்திலே நாம் அவரை அழைக்க வேண்டும். அவரை அழைத்தால் அவர் நம்முடைய வாழ்க்கைக்குள் வருவார். அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வர அவர் தயாராக இருக்கிறார். கடவுளை நாம் நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கைக்குள் அழைத்தோம் என்றால் அவர் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கைக்குள் வருவார். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே
பிறவியிலேயே பார்வையற்ற அந்த குருடன் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கைக்குள் அழைக்கிறான். பிறவி குருடன் எப்படிப்பட்ட கடுமையான இக்கட்டான சூழ்நிலையை தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்திருப்பான் என்பது நமக்கு தெரியும். இந்த குருடன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்ததாக இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்கிறது. அவன் சும்மா இருக்கல, அவன் என்ன செய்கிறான், அவன் அந்த பிறவியிலேயே பார்வையற்றவனாக இருந்தாலும் கூட அவன் கடவுளை தன்னுடைய வாழ்க்கைக்குள் அழைக்கிறான். அவன் கடவுளை தேடி செல்கிறான், நம்பிக்கையோடு கடவுளை தேடி செல்கிறான். ஏன் சாண்டவர் உமிழ் நீரால் சீர் உண்டாக்கி அவனுடைய கண்களிலே பூசி அவனுக்கு பார்வை கொடுக்கிறார். பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த அந்த சாதாரண மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாமே முடிஞ்சு போச்சு, தன்னுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை என்று நினைத்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நுழைகின்றார். ஏனென்றால் அவன் ஆண்டவரை நம்பிக்கையோடு அழைக்கின்றான். பொதுவா நமக்கு ஏதாவது கஷ்டம் வர்ற பொழுது நாம நினைக்கிற ஒரு விஷயம், இந்த சூழ்நிலை என்னை விட்டு மாறினால், நம்ம எல்லாருமே நீங்களும் நானும் நினைக்கக்கூடிய ஒன்று, இந்த சூழ்நிலை என்னை விட்டு மாறினால், இந்த அகில உலக முழுவதுமே நாம் நினைக்கிற ஒரே விஷயம் இந்த சூழ்நிலை, இந்த கஷ்டமான சூழ்நிலை என்னை விட்டு எங்களை விட்டு மாறினால், இன்னைக்கு என்ன ஃப்ரீயாக என்னால் வேலை செய்ய முடியலை, ஃப்ரீயாக இன்றைக்கி கோயிலுக்கு போக முடியலை, என்னை ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் ஃப்ரீயாக போய் உட்கார்ந்து பூசையில் பங்கேற்க முடியலை, ஃப்ரீயாக ஒருத்தருடைய பக்கத்தில் நிற்க முடியலை, புதுசு புதுசாக இந்த வைரஸை பற்றி பேசுகிறாங்க, வீதியை கலப்புறாங்க, எதை நம்புறதுன்னு தெரியல, இப்படி நாம் பல குழப்பங்களுக்கு மத்தியிலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அன்பாந்தவளே, கடவுள் நம்முடைய கஷ்டம், நாம் கஷ்டம் என்று நினைக்கிற சூழ்நிலைகளை மாற்றிவிட அவர் விடமாட்டார். அந்த சூழ்நிலைகளை வைத்து கொண்டு கூப்பிடுகிற பொழுது அவர் வந்து அந்த சூழ்நிலைகளை வைத்து கொண்டே நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை நிகழ்த்துவார். இந்த சூழ்நிலைகளை மாற்றும் என்று ஜெபிப்பதற்கு பதிலாக இந்த சூழ்நிலைகளை வைத்து கொண்டு ஆண்டவரே எனக்குள் வாரும், என்னுடைய குடும்பத்திற்குள் வாரும் என்று நம்பிக்கையோடு அழைக்கிற பொழுது அந்த சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராக கடவுள் இருக்கிறார். இதைத்தான் நாம் இசையா புத்தகத்திலே 43 அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். அருமையான வசனம் 1-3 வரையிலே இறைவார்த்தைகள், இசையிலே உன்னை படைத்தவரும் உன்னை உருவாக்கியுமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், நீர்நிலைகள் வழியாக நீ செல்கிற பொழுது அங்கே உன்னோடு நான் இருப்பேன், ஆறுகளை கடந்து செல்கிற பொழுது நீ மூழ்கடிக்கப்பட மாட்டாய், நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது, என்னுடைய பார்வையிலே நீ வெளியேற பெற்றவன். இது நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள், கடவுள் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த வார்த்தைகள். நீ என்னென்ன உன்னுடைய வாழ்க்கையில சந்தித்தாலும், இவை எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்க்கையிலே இது முடியவே முடியாது, இதற்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லை நீ நினைத்தாலும் கூட, இவை எல்லாவற்றையும் நீ சந்தித்தாலும் உனக்கு எதுவுமே நடக்காது. இந்த வியாதியாக இந்த கொரோனா வைரஸ் மத்தியிலே நீ வாழ்ந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் ஆண்டவன் நம்மோடு இருக்கிறார். நாம் இந்த பயத்தின் மத்தியிலே, அச்சத்தின் மத்தியிலே நாம் பயணித்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு அந்த பார்வையற்ற அந்த மனிதருக்கு குணமளித்த பிறகு நாம் பார்க்குறோம், அங்கே அந்த பார்வையற்றவனை பாவியாக தீயவனாக ஒரு ஏமாற்றுக்காரனாக அந்த பரிசேய சதுசேயர்கள் பார்த்தார்கள், அவனை ஒதுக்கி வைத்தார்கள், அவன் மேல் பொறாமைப்பட்டார்கள். ஆனால் அப்படி இருந்த பொழுதும் அவன் இயேசு மீது நம்பிக்கை வைக்கிறான், அவன் இயேசுவை மட்டுமே தேடுகிறான், நம்பிக்கையோடு ஆழமாக இயேசுவை அவன் தேடுகிறான். அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான துன்பத்தை அனுமதிக்கிறார் என்றால் உங்களை கைவிட்டு விட்டார் என்று அல்ல. கடவுள் நமக்கு நிறைய கஷ்டங்களை துன்பங்களை கொடுக்கிறார் என்றால் அவர் நம்மை கைவிட்டு விட்டார் என்பதற்காக அல்ல, அவர் உங்க கூட வரப்போகிறார், உங்களோடு வந்து அதிகமாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்ய போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது, ஆண்டவரே எனக்குள் வாரும் என்று ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அவரை கூப்பிடணும். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், மனிதர் பார்ப்பது போல அல்ல கடவுள், மனிதன் முகத்தை பார்க்கிறான், கடவுள் அகத்தை பார்க்கிறார்.
கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிற பொழுது அது எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை காத்து கொள்வார். இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் இன்னைக்கு நாம் பயந்து போயிருக்கிறோம், நம்மள எத்தனை பேர் இன்னைக்கு இந்த தொற்று நோயை குறித்து மிரண்டு போயிருக்கிறோம். என்னுடைய அப்பாவுக்கு இந்த தொற்று நோய் வந்துடுமா, என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்துடுமா, என்னுடைய மனைவிக்கு வந்துடுமா? அன்புக்குள்ளே நம்ம செய்வது ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவருடைய கரங்களிலே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அர்ப்பணிங்க. கடவுள் மட்டும்தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை நமக்கு கொடுக்க முடியும். இந்த நற்செய்தி வாசகத்துடைய முதல் பகுதியிலே நான் வாசிக்க கேட்டோம், அவனுடைய சீடர்கள் வந்து இவன் பிறவியிலேயே பார்வையற்றவனாக இருக்கிறான், இவன் செய்த பாவமா இவனுடைய மூதாதையர் செய்த பாவமா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ஏசான சொல்லுகிறார், இவன் செய்த பாவம் அல்ல, இவனுடைய மூதாதையர் செய்த பாவம் அல்ல, மாறாக இவன் வழியாக கடவுளுடைய திருவுளம் நிறைவேற வேண்டும் என்பதை ஏசாண்ட உறுதிப்படுத்துகிறார். இன்னைக்கு இந்த தொற்று நோய் உலகத்தை வாட்டி வதைக்கிற பொழுது பொதுவாக இன்னைக்கு நிறைய பேர் நாம் சொல்கிறோம், இது நான் செஞ்ச பாவம், என்னுடைய மூதாதையை செஞ்ச பாவம், அதனால தான் கடவுள் ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுக்குறா, உலகம் முடிவுக்கு வந்து விட்டது என்று நாம் இன்னைக்கு நிறைய பேர் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அன்புக்குள்ளே நான் செய்த பாவம், இந்த மூதாதையும் செய்த பாவம், இந்த இதுதான் வந்து என்னுடைய இந்த கொடுமையான கொள்ளை நோய் என்று நாம் நினைக்க தேவையில்லை. இந்த பாவியை நான் செய்த அந்த பாவத்தை சிலுவையில் தருகிறேன் என்று நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பொழுது இயேசுவை உயிர்த்தெழச் செய்த அந்த ஆவியார் நம்மையும் புதுப்படைப்பாக மாற்றுவார். எனவே அன்புக்குரியவர்களே, நம்மில் பல பேர் இந்த நாளிலே இந்த ஞாயிறு கடன் திருப்பலியிலே என்னால் பங்கேற்க முடியவில்லையே, ஒரு நாள் கூட இந்த திருப்பலியில் நான் பங்கேற்காமல் இருந்ததில்லையே என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? கவலைப்பட தேவையில்லை. இந்த வைரஸ் வியாதி பற்றிய பயம் இருக்கிறதா? பயப்பட தேவையில்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல ஜெபிங்க. நாம் ஜெபிக்க வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நம்பிக்கையோடு ஆண்டவரை நமக்குள் அழைப்போம். இந்த கடவுள் மட்டுமே நமக்கு முழுமையான விடுதலையை கொடுக்க முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்று சிறப்பாக அகில உலகமெங்கும் இந்த தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு கஷ்டமான இக்கட்டான தனிமையான அந்த சூழ்நிலையை சந்திக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரங்களை நாம் ஒப்படைப்போம். ஆண்டவர்தாமே இந்த நாட்களிலே ஆறுதலாக தேர்தலாக இருக்க, இந்த நோயிலிருந்து பரிபூர்ண விடுதலையை தர அகில உலக மக்களுக்காக நாம் சிறப்பாக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பு ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கக்கூடிய நம் மன பயத்தை நீ போக்கியிருளும். கொரோனா வைரஸ் வியாதியால் கஷ்டமான சூழ்நிலை சந்திக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருளும். இந்த வியாதியால் மரணமடைந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரும் ஆன்மை இழைப்பார அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்குள் இருக்கிற மன பயத்தை அகற்றி நாங்கள் மகிழ்ச்சியோடு இன்று மட்டுமல்ல வரக்கூடிய நாட்களிலும் உம்மோடு நம்பிக்கையோடு உம்மை என்னுள் அழைத்து பயணிக்கக்கூடிய அருளையும் ஆசிரியையும் தங்களிடம். ஆமென். எழுதினப்போம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மனிதரனார் தண்ணீ மாறியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவினாட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார்,
வாழ்வில் நிலை தேடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் நோய்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே மன்றாட்டுகள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உருக்கமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை அர்ப்பணித்து ஜெபிப்போம். நம்பிக்கையில் தருபவரே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்த நீர் தேர்ந்து கொண்ட எம் திரு அவை தலைவர்கள் பணியாளர்கள் இறை சாயலையும் இறை உள்ளத்தையும் பெற்றவர்களாய் திருப்பணி செய்யவும் நம்பிக்கையின் பாதையில் நற்செய்தியை பறைசாற்றி சமூக பொறுப்புகளில் தங்கள் பங்களிப்பை தந்து வழிநடத்த வருமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாவீதை திருப்பொழிவு செய்தவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அதிகாரிகளை உம் இரத்தத்தை கொண்டு திருப்பொழிவு செய்யும். நாட்டில் செயல்படுத்த வேண்டிய மக்கள் நலத்திட்டங்களை மேற்கொள்ளவும் ஆடம்பர காரியங்களில் அக்கறை செலுத்தாமல் சரிந்து வரும் பொருளாதார நிலையை சரி செய்ய முயற்சி எடுக்கவும் மக்களின் முன்னேற்றத்தில் ஈடுபாடு கொண்டவர்களாக செயல்பட நல்லறிவு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவர்க்கெல்லாம் மருத்துவரான என் அன்பு இறைவா, கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கின்றேன். அவர்கள் அனைவரையும் நற்சுகத்தையும் மது தெய்வீக பராமரிப்பையும் மேலும் இனிமேல் யாருக்கும் இந்த நோய் வராமல் முற்றிலும் நீங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று கூறிய என் அன்பு இறைவா, யூடியூபில் திருப்பலியில் பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் மது தெய்வீக ஆசீர்வாத அவர்களின் தேவைகள் அனைத்தையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். அன்பின் மலையை பொழிபவரே எம் இறைவா, எம் பகுதிகளில் போதிய இயற்கை கால சூழ்நிலை நிலவி வேளாண்மை ஏற்றம் பெறவும் குடும்பங்களில் அன்பு அமைதி மகிழ்ச்சி நிறைந்து இருக்கவும் உறவுகள் பேணப்படவும் பொது தேர்வு எழுதும் மாணவர்கள் சிறந்த முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெற தேவையான ஞானத்தை தரவும் வேலை வாய்ப்பை எதிர்நோக்கியிருக்கும் அன்பர்கள் உம் அருளால் பெற்றுக்கொள்ளவும் திருமணம் குழந்தை வரம் வேண்டுவோர் உம் அருளால் ஆசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய சொந்த கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள், இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பவருடைய கருத்துக்கள் சிறப்பாக இந்த திருப்பலியிலே பல இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு பார்த்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரை நமக்குள் அழைப்போம். உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள் என்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். 1 பேதுரு 5:7 நாம் வாசிக்கின்றோம். இந்த நேரத்தில் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய நம் உள்ளத்தின் ஆழ்த்திருக்கக்கூடிய கவலைகள் எல்லாவற்றையும் பயத்தை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரங்களை நாம் அர்ப்பணிப்போம். எத்தனை பேர் ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாக எங்கள் அன்பு தெய்வமே, தவ காலம் இறைவனுடைய அருளை நிறைவாக அபரிவிதமாக பெறுகிற இந்த காலத்திலே அன்பாண்டவரே, உம்மீது ஆழமாக நம்பிக்கை வைப்பதன் முக்கியத்துவத்தை எங்களுக்கு நீர் இன்றைய அந்த பார்வையற்ற குருடன் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். எங்களை நம்பிக்கையை நாங்கள் ஆழப்படுவோம். என்ன நடந்தால் ஏன் நடந்தால் நீ எங்களோடு இருக்கிறீர், நீ என்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு உண்மையில் நம்பிக்கை வைத்து உம்மோடு பயணிக்கக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியும் தந்திரிடம் இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். யாம் தரும் காணிக்கையை அன்
சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பணி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்துக்கு ஆகிய அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. பணியுடன் உண்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உதவார் ஒப்புக் கொடுக்கவும் சேமீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆன்மாவோடும் இருப்பாராக, இதயங்களை மீறி எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் வாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாம் இன்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் அமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் கடமையும் மீட்புக்குரிய செயலும். கிறிஸ்து தாம் மனிதரானதின் மறைநிகள் வழியாக இருளில் நடக்கும் மனித குலத்தை நம்பிக்கையின் ஒளிக்கு கொண்டு வந்தார். பழைய பாவனைக்கு உட்பட்டவர்களாக பிறந்தவர்களை புதுப்பிறப்பின் கழுவுதலால் உரிமை மக்களாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே விண்ணகத்திலும் மண்டகத்திலும் உள்ள அனைத்தும் உண்மை ஆராதித்து வணங்கி புதியதொரு பாடுகின்றன. அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி ஒரே குரலில் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமா உன்னதங்களிலே ஓசானா.
ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். அப்பத்தையும் மீட்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவுந்தளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆகிய நீதிநாதன், எல்லா திருளினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தளும். தந்தையே, இன்றைய நாளிலே தங்களுடைய வாழ்வை கொண்டாடுகிற, பிறந்த நாளை கொண்டாடுகிற ஆரோக்கிய மேரி, பூர்ணிமா, ஜோசப், நீனா, டேனியுமா, கிரேஸ், இவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆசீரால் நிரப்பியிடலும். மேலும் இன்றைய நாளிலே தங்களுடைய திருமண நிறைவாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஆசீரால் நிரப்பியிடலும். நீர் இன்று இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட மேதவாய சவுந்தரராஜன் என்னும் எங்களுடைய அன்பு ஆயிரினை கொண்டிருந்தும் உம்முடைய திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருக்கிற இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்திருந்தும், மேலும் உயிர்த்திலும் எதனோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுறுந்து உமது திருமுக ஒளியினுள் நீற்றள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலராகிய புனித பிரான்சிஸ் சவேரியார், மாதரசி அன்னை, இவ்வுலகில் முக்கு உந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அன்னுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி மீற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ் நீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் தந்தை நோக்கி பக்தியோடு பாடி ஜெபிப்போ. உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் வேறுவது போல மண்ணுலகிலும் நீரை வேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், கொள்ளை நோய்கள், சாத்தானுடைய பிடிநிலைகள், ஆபத்துக்கள், விபத்துக்கள், இயற்கையின் தாக்குதல்கள், இவை அனைத்து நிலைமைகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இம்மின்ப நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல், நாங்கள் செய்கிற தவறுகளை, மனித பலவீனங்களை, எங்களுடைய குற்ற குறைகளை பாராமல், அன்று அந்த பார்வையற்ற அந்த குருடனுக்கு நீர் பார்வை அளித்தது போல, இன்று நாங்கள் விரும்பி தேடுகிற சமாதானத்தை, அமைதியை, சந்தோஷத்தை, மன தைரியத்தை தந்து பயத்தை போக்கி உம்முடைய திருவுள்ளபடி நாங்கள் விரும்புகிற அந்த அமைதியும் சமாதம் தந்து காத்தருள்வீராக. இன்றின்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்றும் இருப்பதாக. மகிழ்ச்சியோடு அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவ
செய்யும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மாரியே இம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மாரியே கிறிஸ்துவே, நான் உள்ளும் திருவுடலும் திருரத்தமும் என் நீதி திருப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிறக்கத்தால் என் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் பார்வையற்ற அந்த குருடனை தொட்டு குணப்படுத்தியவர், நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய பயத்தை போக்கி நம்முடைய வாழ்விலை நம்மோடு கலந்திட இன்று நீங்கள் இருக்கிற உங்களுடைய இல்லங்களிலே உங்களை சந்திக்க வருகிறார். இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீ என் உள்ளத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமேன். நேரமிது என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என்னா என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. நான் செய்தே என் நன்றி நான் சொல்வே, என் தவம் நான் செய்தே என் நன்றி நான் சொல்வே. என்னா என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியாள் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன், பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தா அருளமுதைந்தா. என்னா என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. திருவிருந்திற்கு பின் ஜெபம். வானக தந்தையே, உமது வல்லமையால் நான் படைக்கப்பட்டேன். நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் விழித்தெழும் ஒவ்வொரு அதிகாலையும்
உயிர் வாழும் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு வினாடியும் உமது ஆற்றலால் தான் தந்தையே. அதே வல்லமையால் இப்பொழுது என்னை தொடும், ஏனெனில் ஒன்றுமில்லாமல் என்னை படைத்த நீர் இப்பொழுது உம்மால் என்னை புது படைப்பாக ஆக்க முடியும். உமது ஆவியின் குணமளிக்கும் ஆற்றலால் என்னை நிரப்பும். என்னில் இருக்கும் தேவையில்லாத எல்லாவற்றையும் அகற்றியருளும். உடைந்ததை சரிப்படுத்தும், பயனற்ற அணுக்களை மடிய செய்யும், அடைப்பட்டிருக்கும் இரத்த குழாய்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பழுதடைந்த பாகங்களை புதுப்பித்தருளும். நசிந்த யாவற்றையும் அகற்றி மாசுபட்ட எதையும் தூய்மையாக்கும். குணமளிக்கும் உமது சக்தியின் அனல் எனது உடலில் ஊடுருவி சென்று நோயுற்ற பாகங்களை குணமாக்கட்டும். அதனால் என் உடல் எப்படி செயல்பட வேண்டும் என்று நீர் படைத்தீரோ அப்படியே அது இயங்கட்டும். எனவே தந்தையே, எஞ்சிய என் வாழ்நாள் எல்லாம் உமக்கு பணிபுரிய எனது உள்ளமும் மீண்டும் முழு சுகம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறேன். ஆமேன். அறிவிப்புகள். இன்று தவக்காலத்தின் நான்காம் ஞாயிறு. பங்கு மக்களுக்கு ஒரு சில அறிவிப்புகள். அன்பார்ந்த பங்கு மக்களே, நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தது போல வருகின்ற மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை நம்முடைய பங்கிலே நடைபெறக்கூடிய அனைத்து திருப்பலிகளும் நான் உங்களுக்கு அந்த அட்டவணை கொடுத்தது போல யூடியூப்லே உங்களுக்காக அந்த நேரத்திலே ஒளிபரப்பாகும். எனவே நீங்கள் அந்தந்த நேரத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய வீட்டிலே அமர்ந்து ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணிக்கு சிலுவை பாதையும், 5:30 மணிக்கு நற்கரணை ஆராதனையும், அதை தொடர்ந்து 6 மணிக்கு திருப்பலி நடைபெறும். திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமை மாலை திருச்சிலுவை பாதையும் திருப்பலியும் வழக்கமான அந்த நேரத்திலே நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும், 7:30 மணிக்கு தமிழில் திருப்பலியும், 10 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும், மாலை 5:30 மணிக்கு தமிழில் திருப்பலியும் நடைபெறும். எனவே இந்த நேரங்களிலே நீங்கள் திருப்பலிலே நீங்கள் பங்கேற்று ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எழுந்திருப்போம். ஆண்டவருடையதை ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் என் கண்களில் பூசினார், நான் சென்றேன், கழுவினேன், பார்த்தேன், கடவுளை நம்பினேன். நன்றி கூறி மன்றாடுவோமாகும். இனிவாயு உலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதனையும் ஒளிர்விக்கின்ற நீர் எங்கள் இதயங்களை ஒரு அருளின் சுடரால் ஒளிவித்திரள உண்மை வேண்டும் என்றோம். அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்றும் நினைவில் கொண்டு உண்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மையை மன்றாடுகின்றோம். பெற்றுக் கொள்வோம். ஆண்டவரே, தாழ்மையுடன் உம்மை நோக்கி மன்றாடுவோரை காத்து வலுவற்றோரை தாங்கிக் கொள்ளும். சாமி நிழலில் நடப்போரை உமது நிலையான ஒளியால் உயிர் பெறச் செய்திடலும். தீமை அனைத்திலிருந்தும் உமது இரக்கத்தால் அவர்களை விடுவித்து நிறைவான நன்மைக்கு அவர்கள் வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இல்லாமல் மகன் துயாமியார் நமக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சிற்று வாழ்க்கை வலி
அதை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும் பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். நமது பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்காகவும் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் மேலும் திருப்பலியை சமூக வலைதளத்தில் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களின் கருத்துக்களுக்காகவும் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மாட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது. அர்ச்சிஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் அர்ச்சிஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.